ஐஸ்ல வச்சு கெட்டு போன மீனை வித்து உங்க அப்பா வீட்டை கட்டி விட்டாரு. சரியான ஆளுதாயோ? எங்க எல்லாம் கடல்ல புடிச்சு வந்த ஃப்ரெஷ்ஷான மீனுங்க. ஃப்ரெஷ்ஷான மீனா? யாருக்கு தெரியும்? ஒரு வாரத்துக்கு முன்னாடி மீனா நேத்து வந்த மீனான்னு நீங்க சொல்றதுதான் கணக்கு. அப்படி சொல்லு. நல்ல மீன் எப்படி வாங்குறதுன்னு சொல்லி தரேங்க. அதுக்கு நாக்கு மேல பல்ல போட்டு மனசு நோக்குற மாதிரி பேசாதீங்கக்கா. இது பார்த்து வாங்குறது எப்படின்னு சொல்லி தரேங்க. இரு கேப்போம். எங்க எப்படி பார்த்து வாங்கணும்னு சொல்லுவோம். அது எப்படி நானே இந்த மீன் இருக்குல்ல, இந்த மீனோட செதில் பகுதியை ஓபன் பண்ணி பார்க்கும் போது நல்லா சிவப்பா இருக்கணும். அதே நேரத்தில் இப்படி தொட்டு பார்க்கும் போது நல்லா பிசு பிசுப்பாவும் இருக்கணும். எப்படிமா குடு? பரவாயில்லையப்பா, உனக்கு மீனை பத்தி எல்லாம் தெரியுது, நண்டை பத்தி மட்டும்தான் தெரியும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இன்னும் நிறைய விஷயம்லாம் இருக்குண்ணே. இப்ப மீன் இருக்குல்ல, மீனோட ஒரு சைடு மட்டும் பார்த்தா போதாது, திருப்பி ரெண்டு சைடுமே திருப்பி பார்க்கணும். அது சிவப்பு கலர்ல இருக்க நல்லா பிசு பிசுனா இருக்கணும். நல்ல மீனா இருந்தா சிவப்பு கலர்ல இருக்கும். இதே கொஞ்சம் கெட்டு போன மீனா இருந்தா அந்த செதிலோட கலர் இருக்குல்ல நல்லா வெளிர் நிறத்துல வந்து இருக்கும். சில சமயத்துல நல்ல மீனுக்கு கூட செதில் வெளிர் நிறத்துல தான் இருக்கும். ஐ ஐ பாத்தியா, அப்படியே ஒன்னு சொல்லிட்டு இப்படியே ஒன்னு சொல்லிடுற. அண்ணே அப்படி இல்லண்ணே, இதுல என்ன நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. உங்களுக்கு ஒண்ணு ஒண்ணா கண்டுபிடிக்கிறது. தெரியும் அதெல்லாம் அருமையா தான் சொல்ற. இப்ப இந்த செதில் நல்லா இருக்கிற மீனுக்கு கூட கலர் மங்கி இருக்கும் சொல்லியே, அப்ப அது நம்ம கெட்ட மீன் சொல்லி மிஸ் பண்ணிட்டு போயிட்டோம்னா என்னன்றது? அதுக்கு என்னன்னா, இப்ப நல்லா இருக்கிற மீன் வந்து இப்ப ஐஸ்ல இருக்கும் போல அந்த செதிலுக்குள்ள தண்ணி போகும் போல அந்த செதிலோட கலர் மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி நேரத்துல நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த இந்த மீனை எடுத்துக்கீங்களே, இந்த மீன்லாம் வந்து நல்லா வெட்டும் போதே அந்த மீனோட துண்டெல்லாம் வந்து நமக்கு பார்க்கும் போலே தெரியும், தனித்தனியா வந்துடும். இதே வந்து அது கெட்டு போன மீனா இருந்துச்சுன்னா வெட்டும் போல நல்லா சக்க சக்கையா வரும், பார்க்கும் போது நமக்கு தெரிஞ்சிடும் என்னடா அப்படி வருது, இது வந்து கெட்ட மீன் அப்படின்னு. இதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா இவ்வளவு விஷயத்த நம்ம பண்றதுக்கு அந்த மீனை நறுக்கும் போதே நமக்கு தெரிஞ்சிடும். அந்த துண்டெல்லாம் தனித்தனியா வந்துச்சுன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன் இப்போ அருமையா இருக்கு, உள்ள கெட்டு போய் இருந்துச்சுன்னா வெட்டும் போல சக்க சக்கையா வந்துடும் அப்படிங்கிறதெல்லாம் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். பாத்தீங்களாக்கா எப்படி இருக்கு, பீஸ் எல்லாம் கரெக்டா இருக்கா? நல்லா தப்பா இருக்கு. ஆமாப்பா, ரொம்ப அருமையா வெட்டி கொடுத்துட்டேன். முத ஏதோ வச்சுப்பா விளையாட்டுக்கு பேசிட்டேன், அது மனசுல எது வச்சுக்கலாம். அட இதுல என்னென்ன இருக்கு? ஏதோ உங்களுக்கு இதை பத்தி தெரியல, அதனால என்னை தப்பா நினைச்சிட்டீங்க. சொன்னதுக்கப்புறம் நீங்களே புரிஞ்சுக்கிட்டீங்க. யாரோ ஒரு சில பேர் பண்ற தப்புனால வந்து உங்களுக்கு நானும் வந்து தப்பா தெரிஞ்சிருக்கேன். மற்றபடி ஒன்றும் இல்லை. இந்த மீன்லாம் நம்ம இங்கே வந்து அசால்ட்டாக இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த மீனை பிடிக்கிறதுக்கு பின்னாடி அந்த மீனவர்கள் வந்து புயல் மலைன்னு பார்க்காம நடுக்கடலில் போய் சில நேரம் அவங்க நினைக்கிறதுக்கு அப்பாற்பட்ட லெவலில் வந்து பிரம்மாண்டமாக அவங்களுக்கு மீன் கிடைக்கலாம். ஆனால் சில நேரம் ஒரு மீன் கூட கிடைக்காம கரைக்கு திரும்பி வருவாங்க. அவ்வளோ கஷ்டம்லாம் பட்டு தான் அந்த மீன் கரைக்கு வந்து கரையிலேருந்து இப்படி கடைக்கு வருது. எந்த அளவுக்கு நல்ல மீனை வாங்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்க எல்லாரும் நல்ல மீனை கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். சே, எவ்வளவு அருமையா பேசுது தம்பி. ஏப்பா நீ ஒரு மாடி இல்லப்பா, ரெண்டு மாடி மூணு மாடி நாலு மாடின்னு கட்டி மென்மேலும் வளர அண்ணனுடைய வாழ்த்துக்கள். வரவா அண்ணே, காசு கொடுத்தாதான் மாடி கட்ட முடியும். சரி சரி, இப்ப காசு அண்ணா எடுத்துட்டு வரல, ஜிபே பண்ணிடுறேன் வீட்டுக்கு போய். சரிண்ணே, அதெல்லாம் பரவாயில்லண்ணே. நெத்தில் குழம்பு வாட.